ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிற விஷயம் அஞ்சலகத்துல அதிக வட்டி கொடுக்கக்கூடிய ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் என்னென்ன, முதலீட்டுக்கு பெஸ்டான ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா அஞ்சலக திட்டங்கள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நீண்ட கால நோக்குல ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பல பலன்களை அளிக்கக்கூடிய திட்டங்களாகவே இருக்கிறன. அப்படி வந்து இருக்கக்கூடிய திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அஞ்சலக திட்டங்கள்ல பொது வருங்கால வைப்புநிதி, சுகன்யா சமிருதி யோஜனா, நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், கிசான் விகாஸ் பத்ரா, போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இந்த மாதிரியான பல ஸ்கீம்ஸ் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது எந்த ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சீக்கிரமா உங்களோட அமௌண்ட் அப்படிங்கிறது டபுள் ஆகும், சோ எந்த ஸ்கீம்ல வருமானம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அப்படி நம்ம பார்க்க இருக்கிற திட்டங்கள்ல போஸ்ட் ஆபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதே மாதிரி நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், கிசான் விகாஸ் பத்ரா, இந்த மாதிரியான திட்டங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ அஞ்சலக திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வட்டி விகிதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து அரசு வந்து மாத்தி அமைக்கிறாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப வட்டி விகிதம் அதிகரிக்குது அப்படின்னாலும் சில திட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சில திட்டங்கள்ல வந்து வட்டி குறையுது அப்படின்னாலுமே கூட வட்டி விகிதம் வருமானம் சற்றே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே கூட மேற்கொண்ட இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை உள்ள பாதுகாப்பான திட்டங்களா இருக்கு அப்படிங்கறதுனால மக்கள் மத்தியில இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து பிரபலமான திட்டங்களாவே இருக்கு. பொதுவா சேமிப்பு அப்படின்னாலே வந்து நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்னாதான் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு சேமிப்பு பழக்கத்தை வந்து வச்சிருக்கிறவங்க அவங்களோட ஃபியூச்சர் குறித்து வந்து ஒரு கஷ்டப்படாம இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ கஷ்டப்பட்டு நம்ம குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கிற ஒரு பணத்தை உழைச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பணத்தை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுலயும் நம்ம கவனமா இருக்கும். சோ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான சேமிப்பு திட்டங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட இந்திய அரசாங்கத்தின் கீழே செயல்படும் அமைப்பான அஞ்சலகத்தின் மூலம் வழங்கப்படும் சிறு சேமிப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே மக்கள் மத்தியில ஒரு ஸ்பெஷலான ஒன்னாதான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மை பிளஸ் பாதுகாப்பு, மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாத்துக்கும் மேல நிரந்தர வருமானம் தரக்கூடிய பாதுகாப்பான திட்டங்களாகவும் இருக்கு. ஆக இந்த ஸ்கீம்ஸ் வந்து முதலீட்டாளர்களுக்கு பல ஒரு சாதகமான விஷயங்களையும் வழங்கிட்டு இருக்கு. சோ இப்படி வழங்கிட்டு இருக்க திட்டங்கள்ல நம்ம முதலாவதா பார்க்க இருக்கிறது கிசான் விகாஸ் பத்ரம். சோ இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்களோட பணத்தை 10 வருடங்கள் 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து டபுள் ஆக்கிடுது. சோ இந்த திட்டத்துக்கான தற்போதைய வட்டி விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 7.5% கொடுக்குறாங்க. சோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000ல இருந்து நம்ம பண்ணிக்க முடியும். பீப்புள்ஸ் இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு மேல உள்ள மக்கள் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து முதலீடு செஞ்சுக்கலாம். சோ கரெக்டா இன்னும் சொல்லணும்னா 115 மாதங்கள்ல வந்து இந்த ஸ்கீம்ல வந்து நம்ம மணி வந்து டபுள் ஆகுது. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்க சிங்கிள் அக்கௌண்டாகவும் இல்ல ஜாயினாகவும் ஜாயின் பண்ணி கூட பண்ணிக்க முடியும். அதே மாதிரி குழந்தைகள் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கார்டியனா இருந்து சோ அப்படியும் கூட ஓபன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி உங்களோட நாமினிஸ் அப்படிங்கறதையும் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். சோ அந்த மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. சோ இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான திட்டங்கள்ல வந்து நாமினி வசதி அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ரெண்டாவது நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட். சோ இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டு கால திட்டம். தற்போதைய நிலவரப்படி இதுக்கு வட்டி விகிதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 7.7% அப்படிங்கறது கொடுக்குறாங்க. சோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டிக்கு அப்புறமா தான் உங்களோட அமௌண்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்டாவே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 1 லாக் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 144,000 அப்படிங்கிறது உங்களோட முதிர்வு காலத்துல வந்து கிடைக்கும். எக்ஸாக்டா சொன்னா 144,903 ரூபாய். சோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 1,000 ரூபீஸ்ல இருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். மேக்சிமம் அப்படிங்கிறது அவங்க பிக்ஸ் பண்ணல. சோ நம்ம எந்த அளவுக்கு வேணா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்க, சுகன்யா சமிருதி யோஜனா. சோ இந்த ஸ்கீம் பத்தி கண்டிப்பா தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பர்டிகுலரா பெண் குழந்தைகள் உள்ள ஒரு வீட்டுல வந்து
அவசியம் வந்து இந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளோட சிறந்த எதிர்காலத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த SSY சுகன்யா சமரதி யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 8% அப்படிங்கறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் திட்டம் அப்படிங்கிறதுனால லாங் டேர்ம் நோக்கில் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவிலான ஒரு கார்பஸை உருவாக்குறதுக்கு பயன்படுற ஒரு திட்டமாகவே இருக்கு. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன் பர்பஸ் அந்த மாதிரியும் அவங்க வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இது இன்னும் வந்து ஃபேவரபிளான ஒரு விஷயமாகவே இருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்க விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் குழந்தை அப்படிங்கிறது 10 வயசுக்கு கீழே வந்து இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை வந்து தொடங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதமாக வந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து 6.7% அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஓரளவுக்கு வருமானம் தரக்கூடிய திட்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப்டர் 5 இயர்க்கு அப்புறமும் ரினுவல் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2 லட்சரூபா வந்து 5 இயர் டேர்மில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2,67,000 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ செகண்ட் டைம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 3,56,445 ரூபாய் அப்படிங்கிறது பெருகியிருக்கும். ஸோ உங்களோட இலக்கு என்ன, உங்களுக்கு எவ்வளவு தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட முதலீட்டு காலத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வருமானம் அப்படிங்கிறதும் அதிகமாகுது. ஸோ அஞ்சலகத்தோட மாதாந்திர வருவாய் திட்டம், ஸோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். தற்போதைய நிலவரப்படி 7.4% அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலியமா பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வருமானம் பெறக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருட முதிர்வு காலத்துடைய ஒரு திட்டம். ஸோ இந்த ஸ்கீம்ல மினிமம் 1,000 ரூபீஸும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் 9 லாக்கும் ஜாயின்ட் அக்கௌண்ட் மூலியமா 15 லட்சம் ரூபாய் வரைக்குமே கூட முதலீடு செய்துக்க முடியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய திட்டமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஸோ எந்த ஒரு ஓய்வு கால திட்டம், ஒரு சீனியர் சிட்டிசன் ஓய்வு கால திட்டத்தை வந்து திட்டமிடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. இப்போ தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 8.2% அப்படிங்கிறது வருமானமாக கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த திட்டங்களையும் இந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும், அதுவும் இந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான நம்பகத்தன்மை உள்ள திட்டமாகவும் இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு 15 லட்சரூபாய் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே வந்து, அதாவது ஒவ்வொரு காலாண்டுக்குமே 30,000 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய திட்டமாகவும் இருக்கு. இதில் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் என்ட்ரி ஏஜ் 60 இயர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. பட் சில பீப்புள்ஸ்க்கு, அதாவது சில பீப்புள்ஸ்க்கு மட்டும் வந்து இதில் 55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் அந்த ஸ்கீமில் முதலீடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சலகத்தில் போயிட்டு முதலீடு செய்யும்போது இதை பற்றி கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு மிக 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 ஒரு பெஸ்டான ஒரு சூப்பரான ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வருமானம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 15 லட்சம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் 60 இயர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக வர பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் அப்படியே இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா மாதாந்திர ஒரு வருமானம் தரக்கூடிய ஆஃப்டர் நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமும் கூட ஒரு சேலரி மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அஞ்சலகத்தோட ஒரு பெஸ்ட் ஸ்கீம்ல இதுவும் ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.